ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது மீல் மேக்கர்லேருந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை செம சூப்பராக இருக்கும். நம்ம மட்டனை அரைச்சி செஞ்சால் எவ்வளோ சுவையாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த மீல் மேக்கர் கறி உருண்டை இருக்கும். இதை நம்ம கபாப்னு சொல்லலாம், கட்லட்டுன்னு சொல்லலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டான ஒரு டிஷ்ஷு, செம சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து மீல் மேக்கர் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இது நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஊறின இந்த மீல் மேக்கரை வந்து இது நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது டைம் நம்ம போட்டு அரைக்கும் போது இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் வெங்காயம். இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வந்து காலா நமக்கு கருப்பு உப்பு. அதுக்கடுத்ததாக இது கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இருக்குது, இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு சுடும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு, நல்லா செட் ஆகிருக்கு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய சூடாகும் போது பாருங்கள், நமக்கு கட்லெட் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சுவையான நமக்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், செம டேஸ்டியாக இருக்கும். இதை சாப்பிடும் போது மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இது கபாப்னு சொல்லலாம், கட்லெட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். செம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனைக்கும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.